ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. மனைவி மீது தீராத சந்தேகம். அடிக்கடி தாய் வீட்டிற்கு சென்ற மனைவி, இவரோடு செல்லவே மாட்டேன் என அடம் பிடித்தவரை சமரசம் செய்து அனுப்பி வைத்த நிலையில் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடந்த கத்தி குத்து, உயிருக்கு ஆபத்தான நிலையில் கர்ப்பிணி. திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அடுத்த காவலூர் வீர ராகவ வலசை பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் விஜயகுமார். இவரது மனைவி சுபாஷினி கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் சுபாஷினி 4 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாராம். இந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது சம்பந்தமாக அந்த கிராமத்து பஞ்சாயத்தார் பலமுறை அவர்களுக்கு சமாதானம் செய்து, பஞ்சாயத்தார் கட்டளையை மீறி விஜயகுமார் மது குடித்து வந்து மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல கடந்த சில தினங்களுக்கு முன்பும் மீண்டும் தகராறு ஏற்பட சுபாஷினி கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டாராம். இதனைத் தொடர்ந்து இரு வீட்டு பெற்றோரும் காவல் நிலையத்திற்கு சென்று மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த, நான் கணவரோடு செல்ல மாட்டேன் என உறுதியாக இருந்திருக்கிறார் சுபாஷினி. ஆனாலும் அனைவரும் பேசி அவர்களை ஒன்றாக வீட்டிற்கு அனுப்பி வைத்த ஒரு மணி நேரத்தில் வெளியே சென்ற கணவர் விஜயகுமார் மது போதையில் வீட்டிற்கு வந்தாராம். அப்போது சுபாஷினி தலை சீவி கொண்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு கார்த்திகை மாதத்தில் சபரிமலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அவரை கொலை செய்வதற்காகவே கத்தியை வாங்கி வந்து மறைத்து வைத்திருந்ததாகவும், அதனை எடுத்து மனைவியை குத்தி தீர்த்து கட்டி விட்டதாகவும் போலீசில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் விஜயகுமார். சுபாஷினி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கத்தியால் குத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கணவர் விஜயகுமாரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.